முகப்பருக்கள் விரைவில் மறைய. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முகப்பருக்கள் வந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இது காரணம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப்புனாலேயோ க்ரீம்னால இந்த மாதிரினாலேயும் சைடு எஃபெக்ட் ஆகுது. அப்படி இல்லைனா நம்மளுடைய ஹார்மோன் ப்ராப்ளத்தினால அந்த ஏஜ் இந்த மாதிரி காரணங்கள்னாலேயும் இந்த முகப்பருக்கள் வருது. அந்த முகப்பருக்கள் வந்தாலே ஃபேஸ் வந்து ஒரு கிளியரன்ஸே இருக்காது. அப்போது இதை வந்து இயற்கையாக நம்ம தடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செயற்கையாக நீங்கள் போடுற எந்த ஒரு லிக்யூடும் தற்காலிகமாக தான் வந்து முகப்பருவை தடுக்கும். அது காலப்போக்கில் இன்னும் எக்ஸ்டன் ஆகுமே ஒழிஞ்சு கம்மியாகாது. ஆனால் இந்த சொல்யூஷன் பண்ணிங்கன்னா முகப்பருக்கள் சீக்கிரமாக வந்து மறைஞ்சிருங்க, திரும்பவும் வராது. ஆரஞ்சு தோல் பொடி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஆரஞ்சு தோல் பொடியை நீங்கள் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் ஆரஞ்சு தோல் பொடின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த தோலை தூக்கி எறியாமல் அதை அப்படியே வெயிலில் காய வச்சு அது ஒரு அளவுக்கு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வந்ததுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி பொடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் ஆரஞ்சு தோல் பொடி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி துளசி இலை இருக்குது பார்த்திங்களா, துளசி இலை பொடியையும் வாங்கிக்கோங்க. இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா இன்னுமே ரொம்பவுமே நல்லதுங்க. இதை வாங்கிட்டு வந்து ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து துளசி இலை கிடைக்குது அப்படின்னா அதை நல்லா அரைச்சிக்குவோங்க. ஒரு நல்லா ஒரு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு அரைச்சிட்டு அதோட இந்த ஆரஞ்சு தோல் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு அரை ஸ்பூன் அளவு இதில் போட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் அன் அவர் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் மட்டுங்க தழும்புகள் எது இருந்தாலும் அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஃபேஸ் நல்ல ஒரு கிளியரன்ஸாக இருக்கும். மங்கு மறு எதுவுமே இருக்காதுங்க.